ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் பிட் பைட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 5 ஆபத்தான மரங்கள் பத்தி தான். என்னடா ஆபத்தான மரங்களா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறது வாஸ்தவம் தான். ஏன்னா பொதுவாவே மரங்கள் அப்படின்னா நமக்கு நல்லது மட்டும்தாங்க செய்யும். ஆனா ஒரு சில மரங்கள் கிட்ட போனாலே நம்மள போட்டு தள்ளுற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்படிப்பட்ட மரங்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது புன்யா பைன் ட்ரீ. இந்த உலகத்துல டைனோசர் காலத்துல இருந்தே அழியாம இருக்கக்கூடிய மரங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த வகையான மரங்கள்லாம் எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய குயின்ஸ்லாண்ட் அப்படிங்கிற பகுதிகளில் தான் இருக்கு. இந்த மரத்தை பத்தி பார்த்தோம்னா, இந்த மரமானது 150 அடி உயரத்துக்கு வளருமா. அது மட்டும் இல்லாம இந்த மரத்துல முளைக்கிற காய் எல்லாமே பாக்குறதுக்கு பிரம்மாண்டமான பைனாப்பிள் மாதிரி இருக்குங்க. இந்த காயோட வெயிட் 5 to 6 kg வரைக்கும் இருக்கும். இந்த காய்க்குள்ள இருக்கிற விதைகளை சாப்பிட்டோம்னா ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குமா? இப்படிப்பட்ட மரம் நமக்கு எப்படி ஆபத்து விளைவிக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மரத்தோட காய்கள் எல்லாம் நல்லா மெச்சூர் ஆன உடனே தானே 150 அடி உயரத்துல இருந்து கீழே விழுமாங்க. அந்த டைம்ல நிழலுக்காக நாம அந்த மரத்துக்கடியில ஒதுங்கி இருந்தா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அந்த ஊர்ல இந்த பிரம்மாண்டமான பைன் காய் மனுஷங்க தலையில விழுந்து நிறைய பேருக்கு படுகாயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு சில பேருக்கு உயிர் கூட போயிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம செகண்ட் பார்க்க போறது சாண்ட் பாக்ஸ் ட்ரீ. இந்த மரங்கள்லாம் நார்த் அமெரிக்கா மற்றும் அமேசான் காட்டு பகுதிகளில் தான் ரொம்பவே அதிகமா காணப்படுது. இந்த மரத்துல ஃபுல்லாவே பயங்கர ஷார்ப்பான முட்கள் நிறைஞ்சிருக்கும். பொதுவாவே நிறைய செடிகள்ல உள்ள காய்கள்லாம் நல்ல மெச்சூர் ஆனதும் தானே வெடித்து விதைகளை வீசி எறியும். இன்னும் ஒரு சில செடிகள்லாம் காய்கள் வெடிக்கும் போது விதைகள் வளர்றதுக்காக விதைகளோட சேர்த்து தண்ணியையும் வீசுமா. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே அதிசயமா தாங்க இருக்கு. அதே மாதிரி இந்த மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதோட காய்கள்லாம் பாக்குறதுக்கு குட்டி சைஸ் பூசணிக்காய் மாதிரி தாங்க இருக்கும். இதெல்லாம் நல்லா வளர்ந்த பிறகு பயங்கர சத்தத்தோட வெடிக்குமா. இதோட விதைகள்லாம் 240 km ஸ்பீட்ல 60 அடிக்கும் மேலேயே வீசி எறியப்படும். ஆனா இதுல என்ன ஆபத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த காய்கள்ல விதைகளோட சேர்த்து நிறைய ஷார்ப்பான முட்களும் இருக்கும். இந்த காய்கள்லாம் வெடிக்கிற சமயத்துல நம்ம அங்க இருந்தோம் அப்படின்னா, இதுல இருந்து வெளிவரக்கூடிய முட்கள்லாம் புல்லட் வேகத்துல சீறி பாய்ந்து நம்மளை தாக்கும். இதனால கடுமையான காயங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்படி காய்கள் கிட்ட ஒரு பக்கம் ஆபத்து இருக்க, இதோட பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் விஷத்தன்மை வாய்ந்ததுதான். இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வாந்தி, வயிற்றுப்போக்கு, தசை பிடிப்புன்னு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படும். இதுல இன்னொரு ஆபத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மரத்துல இருந்து ரெட் கலர்ல கம் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வெளியே வரும். அது நம்ம ஸ்கின்ல லைட்டா பட்டா கூட பயங்கரமா அரிக்க ஆரம்பிச்சிருமா. ஒருவேளை நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணு தெரியாம போறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. நம்ம தேர்ட் பார்க்க போறது ஏஞ்சல் ட்ரம்பட் ட்ரீ. இந்த வகையான மரங்கள்லாம் கொலம்பியால தான் நிறைய காணப்படுது. இந்த மரங்கள்லாம் விதவிதமான கலர்ஸ்ல பூ பூக்குமா, அதனால பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அழகுக்கு பின்னாடி நிறைய ஆபத்து இருக்குங்க. அதுல ஒன்னொன்னா நம்ம பாக்கலாம். இந்த மரங்கள்ல பூக்குற பூவின் வாசம் பாம்புகளுக்கு ரொம்பவே பிடிக்குமா, அதனால இந்த மரங்கள் இருக்கிற பகுதிக்கு பாம்புகள் அடிக்கடி வருமாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூக்கள் எல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி அரைச்சு கொக்கைன் மாதிரி போதை பவுடர் கூட செய்யறாங்க. இந்த மாதிரி செய்யற போதை பவுடரை எதுல மிக்ஸ் பண்ணாலுமே கண்டே பிடிக்க முடியாதாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எந்த விதமான கலரும் கிடையாது, அதே மாதிரி ஸ்மெல்லும் கிடையாது. இந்த தைரியத்துல நிறைய மக்கள் இதை தப்பான விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பவுடரை அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஆளே போய் சேர்ந்துருவாங்களாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மரத்துக்கடியில நம்ம ரொம்ப நேரம் தூங்கணும் அப்படின்னா இதோட ஸ்மெல்லுக்கு நம்மளோட ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருமா. நம்ம 4வது பார்க்க போறது மான்சினைல் ட்ரீஸ். இந்த மரங்கள்லாம் யூரோப்லதான் அதிகமா இருக்கு. இந்த மரத்துல எப்பவுமே நிறைய இடங்கள்ல இருந்து பால் வடியுமா. இந்த பால் ஒரு டிராப் நம்ம மேல பட்டா கூட ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டு உடம்பு ஃபுல்லாவே கொப்பளங்கள் வந்துரும். அதே மாதிரி இந்த மரத்துல உள்ள காய்கள்லாம் பாக்குறதுக்கு கிரீன் ஆப்பிள் மாதிரியே தாங்க இருக்கும். ஆனா இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த 2 மணி நேரத்துல நமக்கு சங்குதான், அவ்வளவு பாய்சன் அதுல இருக்கு. அதனாலதான் கொலம்பஸ் இந்த மரத்தோட பழங்களை டெத் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாரு. மழை பெய்யற டைம்ல நம்ம இந்த மரத்து பக்கத்துல நின்னோம் அப்படின்னா, இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய பால் எல்லாம் மழை தண்ணில மிக்ஸ் ஆகி நம்ம உடம்புல ஒரு டிராப் பட்டா கூட ஆசிட் பட்ட மாதிரி எரியுமாங்க. எவ்வளவு மோசமான மரம் பாத்தீங்களா? இது மட்டும் இல்லாம இந்த மரத்தோட பட்டைகள்லாம் நம்ம எரிச்சா கூட அதுல இருந்து வெளிவர போக நம்ம மூச்சுக்குழாய பாதிச்சு உயிரிழப்பு கூட ஏற்படுங்க. இவ்வளவு ஆபத்து தரக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறதுனால இந்த மரத்துக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரீ இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட கொடுத்திருக்காங்க. நம்ம லாஸ்டா பார்க்க போறது செரப்ரா ஓடல்லம். இந்த மரத்தோட இன்னொரு பேரை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். அது என்னன்னா, இத சூசைட் ட்ரீனு சொல்லுவாங்க. இந்த மரத்தோட விதைகளை அதிக அளவுல கொலைக்காகவும் தற்கொலைக்காகவும் தான் பயன்படுத்தியிருக்காங்க.
இந்த பிளான்ட்டோட பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா தான். இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன பிளான்ட்டுன்ட்டு. நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு காட்டலரி உதலைன்னு வேற வேற பெயர்களில் சொல்லுவோம். இந்த பிளான்ட்டோட விதையை நம்ம சாப்பிட்டா உடனே நமக்கு வாமிட்டிங், ஹெட் ஏக், ஸ்டொமக் பெயின்னு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கடைசியில் ஹார்ட் ப்ராப்ளம் கூட வருமாங்க. இறுதியில சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா உயிரிழப்பு கூட ஏற்படுமா. இதுல இருந்து வரக்கூடிய பால் நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்ணே தெரியாம போயிருமா. கிராம பகுதிகளில் தான் இந்த மாதிரி செடிகள்லாம் அதிகமாக காணப்படும். அதனால குழந்தைங்களுக்குலாம் நிச்சயமா இந்த செடி பத்தின இன்ஃபர்மேஷன் தெளிவாக சொல்லியிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் கமெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்த்த மரங்கள்லயே எது ரொம்பவே மோசமான மரம்னு மென்ஷன் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.